என்னோட நேம் ஷண்முகசுந்தரம். நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். திருநெல்வேலி வேண்டா ரேஸோட ஸ்டூடெண்ட். ஓகே, இன்னைக்கு வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணியிருக்காரு. நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? கிடைச்சதா இல்ல ரிமைனிங் இருக்கிற டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ணீங்களா? இன்னும் வேற அடுத்து வரவங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு அதை பத்தி கொஞ்சம் ஐடியா சார். நான் வந்து ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் எதிர்பார்த்து வந்தேன். அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு, ஃபில் ஆகாம இருந்துச்சு. இன்னும் மேக்ஸிமம் வந்து மெடிக்கல், அதாவது ரூரல் அந்த டிபார்ட்மெண்ட் தான் வேகன்சி அதிகமா இருக்கு. அது போக மற்ற வேகன்சிஸ் எல்லாமே சிங்கிள் டிஜிட்ல வந்துருச்சு. இந்த மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ்மே இன்னும் கொஞ்சம் ஃபில் ஆகாம தான் இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட்டாக எடுத்தேன் போலீஸில். இன்னைக்கு இருந்த பிசியில் இருந்த வேகன்சியில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இன்னும் ஒரு 14 வேகன்சிஸ் இன்னும் இருக்க தான் செய்யுது. எவ்வளோ நாளாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து 2019 ரேஸில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஒரு 8 மந்த்ஸில் வந்து கொரோனா இதாகிடுச்சுனால வந்து அகைன் நான் ஸ்டாப் பண்ணிட்டு வேறு ஜாப் பார்த்துட்டு இருந்தேன். அதாவது வீட்டில் உள்ள வேலைகளை, விவசாய வேலைகளை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் கொரோனா வந்து மறுபடியும் ரேஸில் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். லாஸ்ட் 1 இயர் தான் வந்து ஒன் இயர் கரெக்டாக ஒரு 1.5 இயர்ஸ் லாஸ்ட்டாக ஸ்ட்ராங் ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபஸ்ட்டு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதினேன். அதுக்கப்புறம் குரூப் 4 அட்டன் பண்ணேன். இந்த கவர்மெண்ட் எக்ஸாமு இந்த காசு தான் அப்படின்லாம் நெகட்டிவாக யாராவது பேசியிருக்காங்களா அவங்கக்கிட்ட? அவங்களுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை கொடுப்பீங்க? உங்களை நெகட்டிவாக டிமோட்டிவேட் பண்ணவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு உங்களோட சக்ஸஸ் வந்து ஆல்ரெடி ரிவெஞ்ச் தான். ஸோ நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு உங்கள் அதையே மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டீங்க? நான் வந்து ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து நாங்குநேரி தாலுக். மேக்ஸிமம் எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து ஃபஸ்ட்டு காம்படிட்டிவ் ஃபீல்டுக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணி படித்த ஸ்டூடெண்ட் நான் மட்டும்தான் எங்கள் ஏரியாவிலே. ஒரு சரௌண்டிங் ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் வந்து திருநெல்வேலி அவுட்ரு. அங்கே வேறு யாருமே காம்படிட்டிவ் ஃபீல்ட்ஸ் வந்து கோச்சிங் சென்டர்ஸ்லாம் யாருமே போய் படிக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் எக்ஸாம் வரும்போது அட்டன் பண்ணுவாங்க, அவ்வளோதான், அதோட விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டாக நான் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் ரேஸில் ஜாயின் பண்ணி படித்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்க, அதாவது வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ஸில் வந்து ஒன்லி அமௌண்ட் மட்டும்தான் கொடுக்குற மாதிரியே இருக்கும், வேறு இதெல்லாம் இருக்காதுன்னு சொன்னாங்க. பட் நான் அதை எதுவுமே இது கண்ட்ரோல் ஆனால் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது வந்து அதெல்லாம் இந்த மாதிரி இல்லை, நமக்கு இருக்குது இந்த மாதிரி ஃபீல்டு. எனக்கு என்னோட சீனியர்ஸ் வந்து எங்கள் பிரான்ச்சிலே போயிருக்காங்க, 2019 போயிருக்காங்க. அவங்கள எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். ஏன்னா நம்ம பிரான்ச்சிலே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிருந்தாங்க, என்னோட சீனியர் பேச்சஸ் அவங்க போயிருந்தாங்க, அதனால் அவங்கள எக்ஸாம்பிளாக சொல்லி இது பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஓகே அக்செப்ட், ஆனால் இன்ன வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் அக்செப்ட் பண்ணல. இப்போ லாஸ்ட்டாக நான் இன்றைக்கி வாங்கிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க. அது வரைக்கும் யாருமே ஏற்றுக்கல, ஏன்னா வில்லேஜ் சைடுனால அது இப்போ தான் அவேர்னஸ் இதாகுது. அதுக்கப்புறம் நான் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்து ஃபஸ்ட்டாக குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன பார்த்து எங்கள் ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் வந்து ஜாயின் பண்ணாங்க. அதில் நம்ம ரேஸ்லேயே வந்து 2 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணாங்க. அது ஒரு இது, நான் உங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படி சிலபஸ் முடிச்சிங்க அதை பற்றி ஏதாவது ஒரு ஐடியா? ஆக்சுவலாக காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும், ரொம்ப பொறுமையானோம். எப்பயும் லாங் ட்ரிப் பீரியட் தான், இதுக்கு வந்து ஷார்ட் பீரியடுங்கிற எண்ணத்தெல்லாம் மாற்றிடணும். அதாவது வந்து லாங் பீரியட், இதுக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது, இதுக்குன்னு ஒரு சிலபஸ் இருக்குது, இதை முடிக்கிறது இவ்வளோ டைம் ஆகுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். சும்மா வந்து இவ்வளோ டயத்தில் முடிச்சிருவேன், அவ்வளோ டயத்தில் முடிச்சிருவாங்கலாம் பேசாமல் அதுக்குன்னு இவ்வளோ இந்த சிலபஸ்னால் இவ்வளோ டைம் இருக்குது, நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை படிக்க ஆரம்பிக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டாக வந்து அந்த நம்ம படிக்கிறது இதெல்லாம் போகிற ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. ஏன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டில் வந்து கண்டிப்பாக வந்து அது யாராவது கம் ஓகே கரெக்டான வேலை போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கரெக்டான கைடன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக கிரியேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த அந்த ஃபெயிலியர் வந்து இது பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணவங்க கண்டிப்பாக சக்ஸஸ் தான். இப்போ என்ன பொறுத்தவரைக்கும் எங்கள் கூட சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. ஆனால் அவங்க எல்லாருமே எப்படின்னா ஆஃப்டர் கொரோனா வந்து அந்த கண்டினியூ பண்ணவங்க மட்டும்தான் கிளியர் பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஃபீல்டு விட்டு வெளியே போனாங்க, மறுபடியும் மறுபடியும் வந்து லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் படித்தவங்க யாருமே கிளியர் பண்ணலை. லாங் டைம் ஒரு அதுக்குள்ள உள்ள டைம் வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் தான். அந்த கன்சிஸ்டன்சின்ற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, நீ இப்போ நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு இப்போது காலையில் 8 மணிக்கு கவுன்சிலிங், ஸோ இங்கே ரேஸில் வந்து அக்காமடேஷன் கொடுத்துருப்பாங்க, ஸோ அது உங்களுக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது? கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா வந்து எனக்கு சரௌண்டிங்கில் இங்கே சென்னையில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் எல்லாமே தாம்பரம் முகப்பேர் அந்த ஏரியாவில் இருக்காங்க. காலையில் எழுந்துச்சு வர ரொம்ப எப்படி அதை எப்படி இது பண்ணுறதுன்னு இது பண்ணிட்டு பிளான் பண்ணி கொஞ்சம் இதாக கன்ஃபியூஸாக தான் இருந்தேன். ஏன்னா டிஎன்பிசி இந்த ஏரியா எனக்கு அவ்வளோ தெரியாது, என் சர்க்கிளில் ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே இந்த சைடு இல்லை. அப்போவும் பிளான் பண்ணிட்டு அப்படி இதே நினச்சிக்கிட்டே இருந்தேன் எப்படி போயிட்டு, ஏன்னா காலையில் மார்னிங் 8:00 யார் கொண்டு ட்ராப் பண்ணுவோம் அந்த மாதிரிலாம் இது பண்ணுறேன். அப்போ தான் நம்ம இது பிரான்ச்லேருந்து கால் பண்ணாங்க, இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா சரி ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாப்பி ஓகே. இந்த மாதிரி அதை பற்றின கவலை இல்லை, நீட்டாக போனால் முந்தின நாளே வந்தேன். அது மாதிரி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அது மாதிரி மார்னிங் கரெக்டாக எனக்கு வர்றதுக்கு ஈஸியாக இருந்துச்சு, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்தேன், ஒரு எந்த டென்ஷனுமே இல்லை. காலையில் போகணும் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீட்டாக இருந்துச்சு, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே, அதனால் சீக்கிரமாக வந்துட்டேன். அது உனக்கு நல்ல ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இன்றைக்கி கவுன்சிலிங் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக அட்டன் பண்ணுறதுக்கு அது ரொம்ப இதாக இருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு.
சரி, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்டாங்க? சர்டிஃபிகேட் நம்ம ஃபர்ஸ்ட் கம்யூனல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் 10th 12th டிகிரிக்கான ஒரு சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம், அவ்வளோதான். ஹாவ் எ பிரைட் ஃபியூச்சர்.